எடுக்க காரணமா இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து சொல்றீங்க அப்படிதானா டாக்டர் சாந்தி ஆமா அப்படிதான் எடுத்துக்கணும் இன்னொன்று வந்துட்டு இந்த ஹெச்ஐவி மாதிரியான நோய் வந்து பரவுகின்ற விதம் எப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனா இந்த நோய் எப்படி பரவுது கயிறுமல் காற்றின் மூலமா பரவும் பொழுது நேச்சுரலி அது வந்து இந்த மாதிரியான இரண்டாவது அலை மூன்றாவது அலை உலகளாவிய அளவில் வந்துகிட்டு தான் இருக்கு அது எதிர்பார்த்த ஒன்று தான் இதுக்கு முன்னாடி வந்த ஸ்பானிஷ் ஃப்ளூ மற்ற ஃப்ளூ எல்லாமே அப்படிதான் வந்திருக்கு ஸோ இரண்டாவது அலை மூன்றாவது அலை வருவது வந்து யதார்த்தமானது ஒன்று அந்த வைரஸுக்கு நேச்சுரலான ஒன்று எஸ்பெஷலி இந்த மாதிரியான கொள்ளை நோயில் ஆனா அது எப்படி தெரியாது ஸோ இது மாதிரி வந்து இது ஏன் வந்துச்சு அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுறதை விட இப்போ நம்மக்கிட்ட சார் சொன்ன மாதிரி நம்மக்கிட்ட நிறைய பாசிட்டிவான பாயிண்ட்ஸ் இருக்கு நம்மக்கிட்ட ஒரு அறிவியல் ரீதியான புரிதல் இருக்கு சிகிச்சை முறையில வந்துட்டு ஒரு புரிதல் இருக்கு அந்த சிகிச்சை வந்துட்டு அவைலபிளா இருக்கு ஸோ அதெல்லாம் படிப்பினைகள் முதலாவது அலை வந்தப்போ என்னென்ன தேவையோ அதெல்லாம் இப்போ பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது தமிழகம் இரண்டாவது அலை மூன்றாவது அலையும் எதிர்கொள்வதற்கு தயாராகத்தான் இருக்கிறது அப்படிங்கிற படிநிலையிலிருந்து தான் நம்ம பார்க்கணுமா இல்ல 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 அதாவது அந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல ஒண்ணு மாற்று கருத்து இல்ல எனக்கு வந்து டிசீஸ் நாலேஜ் இருக்கு ட்ரீட்மெண்ட் நாலேஜ் இருக்கு எப்படி பரவுதுங்கிறதுல நாலேஜ் இருக்கு எப்படி தடுக்கணுங்கிற நாலேஜ் இருக்கு அவ்வளவுதான் ஆனா என்னென்ன செய்யக்கூடாது அதை நம்ம எல்லாமே செய்தோம் தேர்தலில் வந்து எல்லாரும் கூடக்கூடாது அப்படின்னு நினைச்சோம் ஆனா பிரச்சார கூட்டங்கள் எல்லாம் நடத்தினோம் சரிங்களா சோ அப்ப வந்து அந்த வைரஸை நம்ம குறை சொல்லக்கூடாது அந்த பேண்டமிக்கையும் குறை சொல்லக்கூடாது நேச்சுரலாவே தேர்தல் நடக்காத மாநிலங்களிலையும் வைரஸ் அதிகமா வந்துச்சு அது வந்து நேச்சுரலாவே நடக்கிற செகண்ட் வேவ் பொதுமக்களுடைய அலட்சியம் இப்ப அரசியல் கட்சியுடைய அலட்சியம் எல்லா அலட்சியமும் இதுல வந்து இவ்வளவு நாள் வீரியமா செயல்பட்டவங்க தேர்தல் வரும்போது கொஞ்சம் இதை மறைத்து விட்டார்களா அல்லது ஒரு கண்மூடித்தனமான போக்கு இதுல நிலவுச்சா அப்படிங்கிற இடத்தை நோக்கிதான் இப்ப கொரோனா 2.0 வந்திருக்கா இல்ல இல்ல ரெண்டுமே இருக்கு அதாவது இது மட்டும் தான் தேர்தல் மட்டும் தான் அப்படின்னா தேர்தல் இல்லாத மாநிலங்கள் வந்ததுக்கு நம்ம பதில் சொல்லணும் சோ இந்த வைரஸோட நேச்சர் இந்த மாதிரியான கொள்ளை நோய்களோட நேச்சர் வந்து ஃபுல்லா வேக்சின் போட்டு ஹார்ட் இம்யூனிட்டி வர வரைக்கும் வந்து கொண்டே தான் இருக்கும் ரவுண்ட் அடிச்சுட்டே தான் இருக்கும் ஒரு நாடு இன்னொரு நாடு இன்னொரு நாடு வந்துட்டே இருக்கும் இரண்டாவது அலை மூன்றாவது அலை வந்து கொண்டே தான் இருக்கும் சோ அதனால வந்து அந்த செகண்ட் வேவுக்கு இது ஒன்று அது வந்து நம்மளுடைய தேர்தல் காலகட்டத்தில் நம்மளுடைய தவறான நடவடிக்கையின் காலமாக நம்ம அதிகப்படுத்தி கொண்டு விட்டோம் அப்படின்னு சொல்லணும் ஏற்கனவே பிரச்சனை இருக்கு நம்மளோட நடைமுறைகள்னால நம்மளுடைய கூட்டம் கூடினதுனால நம்ம அதை அதிகப்படுத்தி கொண்டோம் தான் சொல்லணும் அதுதான் ஒரு மிக முக்கியமான பிரச்சனை சோ இன்னொரு விஷயம் என்னன்னா இப்ப கூட இத்தனை லட்சம் பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க உலகளாவிய அளவுல இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்தியால 10.4 லட்சம் மோர் தென் மில்லியன் ஆக்டிவ் கேசஸ் இருக்காங்க பல பேர் இறந்திருக்காங்க உங்களுடைய அறிவிக்கையில நீங்க சொன்னீங்க ரொம்ப பேர் ஆக்டிவ் கேசஸ் இருக்காங்க சோ இந்த நேரத்துல கூட இன்னும் கூட தமிழ்நாட்டுல பகுத்தறி மிக்க மாநிலம் சொல்ற தமிழ்நாட்டுல கொரோனான்னு ஒண்ணு கிடையவே கிடையாது அது ஒரு மாயையே அது வந்து ஒரு பிசினஸ் வேக்சின் ஒரு பிசினஸ் என்று பரப்புரைகள் போய் கொண்டே இருக்கின்றது இது மிக மிக வருத்தத்தக்க விஷயம் இதை எதிர்த்து அரசு வந்து தீவிரமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா சற்று நேரத்துக்கு முன்பு சென்னையில மெரினா பீச் வந்து க்ளோஸ் பண்ணாலும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க என்ற வாட்ஸ்அப்ல வந்த சில தகவல்களை நம்பி எல்லாரும் பீச்ல போய் நின்றுட்டு இருக்காங்க மாஸ்க் கூட போடாம 5 கிலோமீட்டருக்கு வந்துட்டு மக்கள் வந்து சென்னையில வந்து பொதுமக்கள் பீச்ல வந்து இப்போதைக்கு நின்றுட்டு இருக்காங்க இது எவ்வளவு வருத்தத்தக்க விஷயம் அப்ப வந்து கிட்டத்தட்ட மருத்துவர்கள் இந்தியால மட்டும் 750 மருத்துவர்கள் இறந்திருக்காங்க போர் முனையில இறந்த ராணுவ வீரர்களை விட 7 மடங்கு மருத்துவர்கள் இறந்திருக்காங்க இது என்ன மாயையா கொரோனா ஒண்ணு இல்லாமலே மருத்துவர்கள் தானா சூசைட் பண்ணிட்டாங்களா அதே மாதிரி சென்னை தமிழ்நாட்டில் மட்டும் 89 மருத்துவர்கள் இன்னுயிரே இருந்திருக்கிறார்கள் இது நான் வெறும் மருத்துவரோட கணக்கு மட்டும் சொல்றேன் அது இல்லாம பல ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ் அது போலீஸா இருக்கட்டும் மீடியாக்காரங்க நமக்கு எல்லாம் தெரியும் சோ எல்லாரும் இறந்திருக்காங்க இன்னும் போய் அந்த கொரோனா ஒண்ணு கிடையாது இதெல்லாம் வேஸ்ட் என்று சொல்லிக் கொண்டிருப்ப தவறான கருத்து இது மிகவும் அதிர்ச்சிகரமான வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா இந்தியாவிலேயே சுகாதாரத்துறையில் நல்ல சிறப்பு பெற்ற ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருந்து கொண்டு தடுப்பூசியில வந்து ஒரு 10வது இடத்துக்கு கீழே இருக்கிறது வந்து மிகவும் வேதனையான விஷயம் ஆகவே தான் இந்த மாதிரி ஆன்டி வாக்சர்ஸ் ஆன்டி சைன்ஸ் தடுப்பூசி நம்ம தொடர்ந்து பேசலாம் நான் முதற்கட்ட பார்வையை வாங்கிட்டு வரேன் மருத்துவர் பூங்குழலி நம்மோட இருக்கார் குறிப்பா மக்கள் கிட்ட ஒரு அலட்சி ஓராண்டா நீடித்த ஊரடங்கு இதே கொரோனா பற்றின செய்திகள் தொடர்ந்து சமூக வலைதளங்கள்